ஃபேனில் இருக்கும் பொழுதும் எனக்கு வேர்த்துக்கிட்டே இருக்குது கடினமான உழைப்பு செய்கிற மாதிரி வேர்க்குது அப்படின்னா ரெண்டு காரணம் வேர்வை வரக்கு ரெண்டு காரணம் அப்நார்மல் டெம்பரேச்சர் ஒரு காரணம் இன்னொன்று கழிவுகள் வெளியே போகிறது ஒரு காரணம் அதாவது நல்லா கேட்டுங்க திடீர்னு வாழ்க்கையில் எப்பொழுதுமே பச்சை தண்ணியிலே குளிச்சுட்டு இருக்கிற நீங்கள் திடீர்னு சுடுதல் குடிச்சிட்டு வாங்க வேறு வரும் சுடுதல்லையே குடிக்கிற நீங்கள் குளிக்கிற நீங்க திடீர்னு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வாங்க வேர்வை சொட்டு சொட்டுன்னு சொட்டும் ஏன் டெம்பரேச்சர் சேஞ்ச் அதாவது இங்க வருங்க வேர்வை என்ன தெரியுமா இங்க பாருங்க வேர்வைன்னா வெயில்ல மட்டும் வர்றது வேர்வை இல்லை உடம்புக்கு தேர்ட்டி செவன் டிகிரி எப்பெல்லாம் திடீர்னு குப்புன்னு அதிகம் கம்மியானோன்னு பயந்து போய் சுடு சுடுதண்ணியை ஊற்றும் இல்லை பச்சை தண்ணியை ஊற்றி அந்த டெம்பரேச்சர் நார்மல் பண்ணுறக்காக இம்மிடியட் அர்ஜென்ட் ஒர்க் தான் வேர்வை உடம்பு சூடு பண்ணி மாத்துறதுங்கிறது ஸ்லோ ஒர்க்கு டெம்பரேச்சரை டெம் நார்மல் பண்ணுறதுக்கு நமது உடம்பு எடுக்கிற டக்குன்னு எடுக்கிற உடனடி முடிவு வேர்வை சிறப்புகளை ஆக்டேக்ட் பண்ணுறது அப்போது உங்களுக்கு ஃபேன் காற்றுல இருக்கும் பொழுதும் ஏன் வேர்வை வருதுன்னா பாடி டெம்பரேச்சர் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் ஒருவேளை ஃபேன் ஆஃப் பண்ணால் சரியாக போகலாம் ஃபேன் காற்று கூட உங்கள் டெம்பரேச்சர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஒருவேளை ஆஃப் பண்ணால் சரியாக போகலாம் இல்லை ரூமில் ஏதாவது சூடு இருக்கலாம் இல்லை குளிர்ச்சி இருக்கலாம் ஸோ வேறு எதாவது யோசிங்கன்னு சொல்கிறாங்க ப்ராப்ளம் ஃபேன் இல்லை நீங்கள் இல்லை உங்கள் உடம்புல டெம்பரேச்சர் நார்மல் ஆகிற மாதிரி ஏதோ நடந்துருச்சு ரீசண்டாக சுட சுட குடிச்சிட்டிங்க இல்லை ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டிங்க இல்லை உள்ளங்கால தரையில் வச்சுட்டீங்க அங்கே மார்பிள் இருந்துருக்கு மார்பிள் உங்கள் உள்ளங்காலோட உஷ்ணத்தை புரிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம சொல்கிற டெக்னிக்கெல்லாம் யோசிச்சு பார்த்து ஏதாவது மாற்றுங்க அது சரியாக போயிடும் இதுக்கு காரணம் அப்நார்மல் டெம்பரேச்சரும் உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியே வர்றதுதான் காரணம் வேறு ஒன்றும் காரணம் இல்லை அதை ரெண்டையும் சரி பண்ணிங்கன்னா கழிவுகளே இல்லாத உடம்புல வராது டெம்பரேச்சர் நார்மலாக வச்சுக்கிட்டு தான் வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் மாற்றிக்கோங்க